பந்தவனே ஜான்னு எல்லாரும் வந்து செஞ்சிட்டாங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை ஒரு கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸில் நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து ரெண்டு மூணு மீட்டிங்ஸில் இருக்கும்போது கிளம்புறாருன்னு, ஏன் பா சீக்கிரம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னார்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு அவர் மீட் பண்ண 2-3 மந்த்ஸ் ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு, பெரிய விஷன் வச்சுருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார் தேங்க்யூ ஸோ மச், எனக்கு ஃபஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்டு ஆனந்த்ராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன், ஆனந்த்ராஜ் சார் ரெடின் எங்கள் அண்ணன், எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் அண்ணன் சுனில், இவரெலாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்டு ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்கள் அஜய் மாஸ்டர், எங்களுக்குள்ளே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு, எனக்கே தெரியுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த டீசர் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறீங்களா டீசர்? ஓகே. அதுல்யா சாரி, உன்னை பற்றி எதுவும் பேசலை, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்வீச்சியஸ் தேங்க்யூ, என் கூட படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் லைட்டு தேவையில்லையா? தேவையில்லை, அப்படி போகலாமா? ஓகே ஓகே, நன்றி. இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன், ஆக்சுவலி என்ன லவ் பண்ணுறாரு அவர், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இல்லையா? ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாகவே பழக்கம். அதான் வெளில எங்கேயாவது ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணாலோ வீட்டில் மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் என்ன. ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ என்னை கலாய்க்கிறார் தான் நினச்சேன். பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜருக்கு சொல்லி பிடிஜியில் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ், அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிவிடுவானா அப்படின்ட்டு, பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.